எந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20ஆம் தேதி 11வது மாதம் 2017 கார்த்திகை மாதம் 4வது நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்புகள் பெரிய அளவு வெற்றியும் அனுகூலத்தையும் செவ்வாயின் ஆதிக்கம் நிச்சயமாக ஏற்படுத்தும். கோழைத்தனமாக நீங்களாக சுருக்கி கொள்ளாமல் அதை எடுத்து வைத்து காலை தைரியமாக முன்னோக்கி செல்லுங்கள். பலவிதமான வெற்றிகளை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் வீடேடி வருவதற்கும் தொழில் அமைப்பிலும் ஏற்படுத்தி தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை உங்களுடைய புத்தி சாதனத்தால் எல்லா விதத்திலும் அனுகூலத்தையும் லாபத்தையும் எல்லா விதமான பணம் வருவது வந்தே தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ படைப்பாளர்களுக்கு பாராட்டுகளுக்கு குறைவோ ஒன்றும் காணப்படவில்லை. புது ஒப்பந்தங்கள் ஏற்படும். கண்டிப்பாக வீரர்களோ அல்லது சினிமா துறையிலோ கலைஞர்களுக்கோ பெரிய அளவு ஒப்பந்தங்கள் ஏற்படுவது மனதிற்கு சந்தோஷம். குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பையும் வெற்றியும் ஏற்படுத்தி தரக்கூடிய தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்புடன் வண்டி வாகனத்தின் மாற்றங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடலாம். உங்களுடைய வயதுக்குடன் சிறிய வயதில் உள்ளவர்கள் விஷயத்தில் சிறிது கவனம். அவர்களை பற்றி யாரிடத்தில் கூறுவதோ அவர்களை ஏளனமாக பேசுவதோ தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் அவர்கள் மூலமாக பெரிய அளவு சிக்கல்களும் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது கடகத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இரத்த கொதிப்பாளிகள் சர்க்கரையாளிகள் என்று மிக மிக கவனமாக இருந்தால் போதும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது பலவிதத்தில் நன்மை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும். புது ஒப்பந்தங்கள் கடல் கடந்து பெரிய தொழில் அமைப்பில் இருப்பவர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம். இன்று இரவு முழுவதும் உள்ளக்கூடிய காரியங்கள் உங்களுடைய சோம்பலை அறவே தவிர்த்து உழைக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் அனுகூலமும் ஜெயமும் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல காலகட்டங்களை ஆரம்பிப்பது மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். சிறிதளவு கூட உணர்ச்சி வசப்படுவதோ மற்றவர்களை பற்றி புறங்கூறுவதோ தவிர்த்து கொள்வதே உங்களுக்கு பாதுகாப்பாரணாக விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும் கழுத்து பகுதியில் சிறு சுளுக்கு பிரச்சனை கூட பெரிதாகக்கூடிய அமைப்புகள் காணப்படுகிறது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீணாக தேவையில்லாத அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால் பெரிய அளவு கஷ்டங்களும் நஷ்டங்களும் வீடேறி வந்துவிடும் என்பதனால் நிதானத்துடன் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் பல விதத்தில் நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைத்து கொள்வதற்கு நீங்கள் தான் முயற்சி தர வேண்டும். யாரை பற்றி புறங்கூறாமல் இருப்பதும் உடைமைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருக்கின்றோம். தேக ஆரோக்கியம் குறிப்பாக அடிவயிறு கர்ப்பஸ்திரிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை இன்றைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
தாயாருடைய உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, லாபம் அனுகூலங்கள் ஒன்று சேர்வதும், பெரிய மகான்களின் தர்சனம், பெரிய மனிதர்களின் ஆதரவு எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பூர்வீகத்தில் இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் தரும். இருக்கின்ற வீடை புதுப்பிப்பு இடிப்பது போன்ற விஷயங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்வது யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு தீர்வது, கண்டிப்பாக குடும்பத்தில் தேவையான செலவுகளுக்கு உண்டான அமைப்புகள் வருவது, நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று தீர்வது, உறவினர் மூலியமாக நல்ல ஆதாயங்கள் பெறுவது, எடுத்துக்காரத்தில் ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய, படப்படியாக எல்லா விதத்தில் முன்னேற்றம் லாபம் கிடைப்பதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள், வியாபாரம் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பெரிய அளவு ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏதேனும் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுப்பது, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றில்லாமல் உடனடியாக அதை முதலீடு செய்வது உங்களுக்கு எதிர்காலத்து நன்மையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே போல் கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தஸ்தாவேஜுகளை ஒரு முறுக்கு இருமுறை பரிசோதனைக்கு உட்பட்டு முதலீடு செய்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயமெல்லாம் காணப்பட்டாலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருப்பவர்களே உங்களை பற்றி புறம் பேசுவதற்கு உண்டான அமைப்புகள் காணப்படும். யாரையும் முழுவதுமாக நம்பாதீர்கள். துணை அல்லது துணைவி சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். பெற்றோர்கள் உங்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்வது இல்லை, ஆனால் அவர்கள் மீது இவ்வளோ கோபம் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக மிக மிக ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்தை நீங்கள் அலட்சிப்படுத்துவது பெரும் ஆபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பணத்தை பாதுகாப்பாக வையுங்கள். வீணாக ஆடம்பரத்திற்கு துணை போவாதீர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.